ஸ்டார்டிங் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோ நெக்லஸ் வந்து இவங்கக்கிட்ட 8-9 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 22 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும், டபுள் லேயரில் வரக்கூடியது. இது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பென் அண்ட் ஹைலைட் பண்ணுற மாதிரியான நெக்லஸ்ஸு, இதுவும் 22 கிராம்ஸ் தான். ஆன்டிக் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜுவல்லரி எடுத்தாலுமே 10-13% தான் வேஸ்டேஜ் வரும், ரொம்ப ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா ஜுவல்லரிக்குமே ஸ்டோன் வெயிட் கண்டிப்பாக லெஸ் வந்துடும். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் இருக்காது நிறைய ஷோரூம்ஸில், பட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி எந்த ஜுவல்லரி எடுத்தாலுமே கண்டிப்பாக ஸ்டோன் வெயிட் லெஸ் இருக்கும். அண்ட் வேஸ்டேஜுமே கூட ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இது 25 கிராம்ஸ், இது டபுள் லேயரில் வரக்கூடியது. மேலே ஃபுல்லாக பீகாக் வந்திருக்கும், கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலசம் இருக்கிற மாதிரி இல்லை எலிஃபண்ட் இருக்கிற மாதிரி வேணும், இல்லை எனக்கு எந்த உருவம் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு எல்லா வெரைட்டிலுமே கூட எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ நான் பார்க்குற மாடல்ஸ் எல்லாமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரோமால ரோ நெக்லஸ் பெண்ட் இல்லாமல் அப்படியே ரோ மாதிரி வந்துட்டு வரிசையாக வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக அழகாக காமிக்கும். அண்ட் எல்லாமே யூ டைப் தான். நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் தான் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஷோரூமில் பார்த்தாலுமே வெயிட்லாம் கொஞ்சம் கூட வரும், பட் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும், சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். ஆன்டிக் ஜுவல்லரிஸ் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாகவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டபுள் லேயரில் போட்டால் உங்களுக்கு லுக் எப்படி இருக்கும்ன்றத நான் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலசம் டிசைன், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி என்கிரேவ் பண்ண மாதிரி, ஆக்சுவலாக லக்ஷ்மி டிசைன் பீகாக் என்கிரேவ் பண்ண மாதிரி வருது. இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் லேயரில் பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபிட்டியாக இருக்குங்க. நல்லா அழகான ஒரு லாங் செயின் பேர் பண்ணலாம், பிளெயின் செயின் அப்படி இல்லைன்னா வெறும் நெக்லஸே கூட ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இல்லை இதுக்கு நீங்கள் யூ டைப்பில் ஹாரம் போட்டிங்களா ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கும் டபுள் லேயரில் ரோ பார்த்தோம் இல்லையா, இது 16 கிராம்ஸ் 2-7 வரக்கூடிய சிங்கிள் லேயர் ரோ நெக்லஸ், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும், டிஃபைன்டாக இருக்கும் டிசைன்ஸு. இப்போ இந்த டிசைன் வந்து 2-in-1 பேட்டர்ன், இது ஜஸ்ட் 11 கிராம்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பேக்சின் ஒரு 2 கிராம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சு வரக்கூடிய சோக்கர் டிசைன் மாதிரி வரும், சோக்கர் ஆர் நெக்லஸ். இதை நீங்கள் வந்து கையிலையும் வேர் பண்ணிக்கலாம், அதாவது வங்கி மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 வரக்கூடிய டைப் இது. ரீசன்ட் டைம்ஸ் என்னோடய மற்ற வீடியோ சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிம்கி வந்து வேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு, ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட பிங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஜிம்கி வந்து இவங்ககிட்ட தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட கிளிப்பிங்கும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜிம்கி டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க, நல்லா லைட் வெயிட்டும் ரொம்ப அழகழகாக வச்சுருப்பாங்க, ரொம்ப பிரிட்டியாக இருந்தது. ஸோ அது வந்து என்னோடய பர்த்டே ஷாப்பிங் அப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நான் கண்டிப்பாக அது என்ன டிசைன் பர்ச்சேஸ் பண்ணுறது வீடியோட எண்ணில் காமிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எந்த ஷோரூம் சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட்
டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. 14 கிராம்ஸ் தான், ஆனால் நல்லா ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரி வந்துட்டு பென்னண்டில் அழகான ஒரு 2 பீகாக், சென்டரில் லக்ஷ்மி. நல்ல சிம்பிள் ஸ்டைலிஷான பேட்டர்ன், சல்வார், அனார்கலி, கவுன், சாரி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இதுவும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், நிறைய பேருக்கு பிடிச்ச டிசைன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், பட் அதோடய கிராம் டீட்டெயில் நான் கொடுக்கல உங்களுக்கு. இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் வரும். இது வந்து ரோமாலா மாதிரி வரும், சந்திரஹாரம் பேட்டர்னில் ஒரு 3 லேயர் பேட்டர்ன் மாதிரி வரும். இப்போ வரைக்கும் நம்ம நிறையா வந்து நெக்லஸ் டிசைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வரக்கூடிய ரோமாலாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரிட்டி டிசைன்ஸு. இந்த மாதிரி ரோமாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 70 கிராம்ஸ், ஒரு 90 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், ஈவன் 150-200 வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் பார்க்கலாம். பட் இவங்க ரொம்ப லைட் வெயிட்டில் இந்த ரோமாலா பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது நல்ல ஒரு யூ டைப்புங்க, சூப்பர் பர்ஃபெக்ட் யூ டைப்பு, நல்ல ப்ராடான டிசைன், நல்ல டபுள் லேயரில் உங்களுக்கு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங் டச்சும் சூப்பராக இருக்கும். 72 கிராம்ஸ் வரும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமாலாவில் பீகாக், கீழே வந்து லக்ஷ்மி வந்திருக்கும். இதோடைய அந்த ப்ராடான அந்த டிசைன் தான் வந்து இதோட ஹைலைட். மேலே வந்து சிங்கிள் லேயர் வந்துட்டு, மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் கொடுத்துருப்பாங்க. யூ டைப்பில் வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு செட்டு. இதுக்கு நீங்கள் மிடில் வந்து ஒரு 2-3 செட் கூட ட்ரை பண்ணலாம். 41 கிராம்ஸில் வருது. ஸோ லைட் வெயிட்டில் நல்ல ஒரு பெரிய ஹாரம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ லைட் வெயிட்டுன்னு சொல்லும்போது இந்த டிசைன்ஸ் வந்து மற்ற ஷோரூமில் எந்த மாதிரி கிராம்ஸில் கிடைக்குது, அதே டிசைனாக நம்ம இந்த ஷோரூமில் எவ்வளோ கிராம்ஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்றது பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து லைட் வெயிட்டாக இல்லையா அப்படின்ட்டு தெரியும். இதுவுமே உங்களுக்கு வந்து 38 கிராம்ஸில் வருது. இதை இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது ஒரு நெக்லஸே வந்து ஒரு 40-50 அந்த மாதிரி ஒரு ஹாரம்லாம் போனீங்கன்னா இன்னும் ஹெவியாக வரும். பட் இவங்க ஒரு லைட் வெயிட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இன் ஸ்டோன் வெயிட்டும் லெஸ் உங்களுக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல அழகாக இருந்தது, சிம்பிளாக. இதுக்கு 4 கிராம்ஸில் உங்களுக்கு வந்து பேக் செயின் அப்படின்றது வரும். இதுக்கு நீங்கள் நெக்லஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 55 கிராம்ஸ் வருது இந்த டிசைனு. இவ்வளோ லைட் வெயிட்டில் பண்ணுறாங்களே, டிசைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, நம்ம அப்பப்போ வேர் பண்ணி கழட்டும் போது ஏதாவது வீக் ஆகுமானா, இந்த மாதிரி பின்னாடி சரடு கோர்த்து உங்களுக்கு நார்மலாக காசு மாலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு மாலாவும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து தாராளமாக ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். பார்வையாகவும் இருக்கும், வெயிட் அந்த டிசைனுக்கு அந்த வெயிட் வந்து ரொம்ப ரீசனபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஆன்டிக்கில் இல்லாமல் எனக்கு நார்மல் கோல்டு ஃபினிஷ்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் மேக் டு ஆர்டரில் நீங்கள் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த பெண்டண்ட்டில், அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோ பீகாக்கோ கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன். இது வந்து ரீசன்ட் ட்ரெண்டிங் டிசைன். இது இதில் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட கிராம் வெயிட் நான் எவ்வளோன்னு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு வி டைப்பில் வரக்கூடிய பேட்டர்ன். எலிஃபேண்ட் டிசைனில் ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன் தான் இது. இது மேலே வந்து ரொம்ப அழகான ப்ரிட்டியான ஒரு டிசைன் வந்து லக்ஷ்மியாக அழகாக வந்து 2 கெம்ப் பீட்ஸோடு வந்திருக்கும். கீழே ஃபுல்லாக எலிஃபேண்ட்டு, ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னும் கூட இது. இது வந்து லைட் வெயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு இந்த சைஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியும் தெரியல, பட் நல்ல பார்வையாக அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து 24 கிராம்ஸில் வரக்கூடியது. கீழே ஃபுல்லாக வந்து எலிஃபேண்ட், மேலே ஃபுல்லாக வந்து லக்ஷ்மி வந்துருக்கும். ஸோ இந்த பேண்ட் பெண்ணெட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் ஸ்டைலில் லக்ஷ்மி இல்லாமல் இங்கே பீகாக் வந்து வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 2.5 செவன் வரும். ஸோ பீச் வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான செட். லைட் வெயிட்டில் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் முட்டு மாலை, ரெட்டப்பட்ட மாலை வந்திருக்கும் உங்களுக்கு. இது பெண்ணுன்ட்டும் நல்லா அழகாக ஹெவியாக இருக்கும். சிம்பிளான சாரீ சல்வாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த ஹாரம் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை டிசைன் சொல்லலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 grams 160 gramsல பண்ண வேண்டிய ஹாரம் வந்து 100 gramsல வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 grams. ரொம்ப கிராண்டாக இருக்கும், சூப்பர் கிராண்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் க்ளோஸாக இல்லாமல் உங்களுக்கு வந்து லிங்க்ஸில் அட்டாச் பண்ணி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்வையாகவும் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 150-180 grams லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு நான் வந்து ஒரு நெக்லஸும் ஆட் பண்ணி காட்டுறேன், 18 grams. இந்த ஹாரம் நிறைய ஆட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நெக்லஸ் போட்டாலுமே கூட ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். நெக்லஸ் இல்லைனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி மாதிரியும் சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்கும். இது வந்து 18 grams வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 101 grams வரும். ஸோ இதை மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேயே நிறைய இருக்குது. ஸோ இந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 44 grams வரும். இது எல்லாமே அப்சல்யூட் வெட்டிங் டிசைன். கம்பேர் டு அதர் ஷோரூம்ஸ் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்ல கிராண்டா பண்ணிருப்பாங்க. இந்த பேட்டர்ன் வந்து இது பாத்தீங்கன்னா எமரல்ட் பீட்ஸ் வச்சு வந்திருக்கும் உங்களுக்கு இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம். ஸோ ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் மூவிக்கு அப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு வரக்கூடிய ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் பர்டிகுலராக பிரைட்ஸ்க்குன்னு வாங்கும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூஸ் பண்ணுறாங்க. நெக்லஸ் வந்து 30 grams வரும். ஹாரம் பார்த்தீங்கன்னா 54 gramsல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்னை. நல்லா உங்களுக்கு வந்து சாலிடாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரியல் ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஃபுல்லாக லக்ஷ்மி வச்சு பென்னண்ட் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான டிசைன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து லக்ஷ்மி வச்சு காசு மாலை மாதிரி வரக்கூடிய ஒரு நெக்லஸ் அண்டு உங்களுக்கு 3 layerல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹாரம்ங்க. மஸ்ட் ட்ரை கலெக்ஷனில் இதுவும் ஒன்று. ரொம்பவே நல்லாயிருக்கும். 45 gramsல வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா 57. கண்டிப்பாக நீ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஹாரம் AAA ஒரு ஆன்டிக்கில் சாலிடான பேட்டர்னில் நான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹாரம் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஒரு தடவை ஷோரூம் போய் பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நார்மல் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஆன்டிக், ட்ரெடிஷ்னல், ட்ரெண்டி, ரோஸ் கோல்ட் கலெக்ஷன்ஸ், டைமண்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் கூட கேட்டிருந்தீங்க ரொம்ப பார்வையான ஒரு பெரிய யூ டைப் ஹாரம். இந்த ஹாரமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய சைஸ் இது. இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் வந்து 68 grams வரும். ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 165 grams அந்த மாதிரி வரும். அதாவது உங்களுக்கு கிராஸ் வெயிட் அந்த பீட்ஸு ஸ்டோன் எதாக இருந்ததுன்னா அதோட வெயிட் லெஸ் பண்ணி வரக்கூடிய நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 165 grams அப்படி வரும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி அண்ட் ஆட் பீஸ் இது. இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ராம் பரிவார் மாதிரி வரக்கூடியது. இது ஒரு 3-in-1 செட்டு. பென்னண்டை தனியாக கழட்டலாம், ஹாரமை தனியாக நீங்கள் ஹிப் பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக ஒரு ரோமாலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பென்னண்ட்க்கு ஒரு செயின் போட்டு பென்னண்ட் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பென்னண்ட்டே நீங்கள் வந்து சில பேர் டிக்கி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஈவந்தோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3-4-in-1 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜுவல்லரி அது. எமரல் பீட்ஸோட வரக்கூடிய ரொம்ப அழகான ஹாரம் இது. நேரில் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜில் வரும். அண்ட் இந்த ஹாரம் வந்து ரொம்ப பிரிட்டியான ஒரு 2 layerல வரக்கூடிய சூப்பரான ஹாரம். ராயல் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வரும் இது. உண்மையாகவே ரொம்ப பிரிட்டி டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் அது. உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு இதில் பார்த்தினா டீட்டெயில்ஸ் எவ்வளோ கிராம் எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அண்ட் அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்கீம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு வெட்டிங்காகனு சொல்லிட்டு, ஏன்னா தை மாதம் வந்ததுக்கப்புறம் நிறைய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெட்டிங் அரைவல்ஸ் இப்போ வந்திருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மெயினாக அந்த எமரல் பீட்ஸ் இருக்கிற மாதிரி எமரல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வந்து மர்ஜ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து அந்த வேர் பண்ணிருக்கக்கூடிய ஹாரம் நெக்லஸோட ஜஸ்ட் அதை கீழே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை பேர் பண்ணியிருக்கேன் ஒரு காம்போவாக காட்டுறதுக்காக. இதுவும் ரோமாலால் வரக்கூடிய ரெண்டு விதமான ஹாரம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50, இன்னொன்று வந்து 51 கிராம்ஸ். ஆனால் ரெண்டுமே அதோட டிசைன்ஸுமே கூட வந்து வேறு வேறு டிசைன்ஸு. அண்ட் நான் வந்து ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பர்த்டேக்காகன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணது தான் வந்து ஒரு ஜிமிக்கி. அந்த ஜிமிக்கி வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசைன் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப பிரிட்டியாக இருந்த, நிறைய பேர் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நல்லாயிருக்கான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.